பித்தளை மாத்தி இல்லை ப்ரோ, தெரியல. பித்தளை மாத்தி அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து, நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஒரு ஒன்று சொல்லிட்டு வேற ஒன்று பண்ணுவாங்க, இல்லை வேற ஒரு மாதிரி இப்போ அதான் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அதான் அர்த்தம் நான் நினைக்கிறேன் ப்ரோ. பித்தளை மாத்தின்னா இது அந்த காலத்து வேர்டு மாரி இருக்குது. மீனிங்கை வந்து ஒரு கெஸ்டில் தான் சொல்ல முடியும், எனக்கு கரெக்டான மீனிங் தெரியல. தோராயமாக வந்து இந்த பித்தளைனா பித்தளாட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாற்றி மாற்றி பேசுவாங்கள்ல, இந்த பித்தளாட்டம் திருட்டு வேலை பண்ணுறது, ஓரளவு அவங்கள ரிலேட்டடாக இருக்கலான்ட்டு ஒரு எனக்கு எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இல்லைன்னா பித்தளைனா வந்து பித்தளைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டல், அதை பற்றி கூட சம்மந்தமாக இருக்கலாம் மேபி. அது பற்றி பித்தளை பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லெஸ் பொருளை வச்சு அதை எப்படி காசாக்குறாங்க அப்படின்னு ஒரு இதுதான், யாருக்குமே உதவாது. அதே வச்சு அந்த காலை கடை பொருள் மாதிரி அதை வச்சு எப்படி இது பண்ணுறாங்கன்றது. ஓகே, பித்தளை மாத்தின்னா தெரில, அந்த காலத்தில் வந்து என்னென்னா பித்தளைன்னா ஒரு அது ஒரு வெள்ளி காசு மாரி, அது மாதிரி நாணயங்கள் மாரின்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் வந்து பொருளை மாற்றி கொடுக்குறத ஒரு நாணயம் தான் அது பித்தளை. ஒரு வேளை அப்படியே கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அது என்ன மீனிங்னா எனக்கு தெரியல. எனக்கு பித்தளை சொம்புன்னு வாங்க அது தெரியும், பித்தளை மாற்றி நான் சீரியஸாக எனக்கு தெரியல ப்ரோ. இது ஒரு படத்தோட டைட்டில் எப்படி இருக்கு ப்ரோ? பித்தளை மாற்றின்றது யாருக்கும் தெரியல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சீரியஸாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு இப்போ நம்ம எப்படி முழிக்கிறோம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அந்த மாதிரி இருக்கலாம் ப்ரோ. மேபி ஆனால் வந்த டைட்டில் நல்லா இருக்கிறதுனால படமும் நல்லா இருக்கும். இது ஷுவராக தெரியல ப்ரோ, ஆனால் படம் வந்து வரட்டும், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம் வரட்டும். டக்குன்னு பிளேட்டை மாற்றி போடுவாங்க அப்படின்னு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம இப்போ மாடர்னில் நம்ம வந்து பித்தளை மாற்றின்னு சொல்லிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மீனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராபர்லி. இது ஒரு படத்தோட டைட்டில் பித்தளை மாற்றினா எப்படி இருக்குது டைட்டில் பார்க்கணும்? படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்களா அதை? இல்லை உண்மையிலே புதுசாக இருக்கும், ஏன்னா நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பித்தளை மாத்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ஒரு படத்தோட டைட்டில் எப்படி இருக்குது, நான் பித்தளை மாத்தின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பித்தளை மாத்தின்ற டைட்டில் வந்து ஒரு படம் வந்து நான் கேள்விப்படலை, அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. மேபி அந்த தலைப்பு நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதனால் மக்கள் வந்து தலைப்புக்காக போனால் போகலாம். எப்படி கேஸ்ட் குரூ எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது போகலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படமே, டிஃப்ரெண்ட் படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி கூட இருக்கலாம், மேபி கமர்ஷியலாக இருக்காது, இல்லை சின்ன பட்ஜெட் படமாக இருக்கலாம், மேபி பெரிய படமோ சின்ன படமோ. இப்போலாம் கொஞ்சம் 10 days தான் ஓடுது, இது மேபி இது வந்து ஆவரேஜ் படமாக இருக்கலாம். பித்தளை மாத்தி படத்துக்காக வெயிட் பண்ணுறேன், நான் பை டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வெயிட் பண்ண நல்லா இருக்கும் படம் வர தேட்டரில் வந்தாலும் பார்க்காதுங்க. பித்தளை மாத்தி படம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறேன், மேபி வந்து படத்தோட ஃபுல் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா வந்து டைட்டிலுக்காகவே போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்ட்டு. இல்லை நல்லாயிருக்கு உண்மையில, நம்ம டெய்லி பேசிகிட்டு இருப்போம், யாராவது கலாச்சிட்டு இருப்போம் நம்ம அந்த வார்த்தையை வச்சு, இப்போ அது வந்து ஒரு டைட்டிலாக கேட்குறது வந்து நல்லாயிருக்கு. டே பித்தளை மாத்திய ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம, டைட்டில் என்னமோ சூப்பராக இருக்குது, ஏன்னா அது வந்து ஈஸியாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி டைட்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து நிறைய டைட்டில் பார்த்துருப்போம், ஸோ இந்த டைட்டில் வந்து நம்ம அதாவது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், இந்த மாதிரி ஒரு டைட்டில் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். நான் இப்போ வந்து டே நீ தண்டா அப்படின்னு இப்போ போயிட்டு கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறோம், ஆனால் பித்தளை மாத்தினான்னு சொல்லிட்டு அவரை சொன்னால் அதுவே ஒரு மாதிரி ஃபன்னாக போகும் இல்லையா. ஸோ அதனால் இது ஈஸியாக கனெக்ட் ஆகும், இந்த வேர்டு வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். வரது வெயிட் பண்ணுறீங்க? ஆ வெயிட் பண்ணுறேன் பார்க்குறது. ஆமாம் பார்க்குறது, ஏன்னா டைட்டில் அப்படி வச்சுருக்காங்கன்னா படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ நான். ஓகே, இந்த வார்த்தை கேட்டுருக்கீங்களா? இது ரொம்ப ஓல்டான வார்த்தை, ஒரு சிலாடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது இல்லை யாரும் இந்த வார்த்தையை, பழைய படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டைட்டில் வச்சு ஒரு படம் வருது பித்தளை மாத்தின்னா எப்படி இருக்குது படத்தோட டைட்டில் எப்படி பண்ணுறீங்க? டைட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு நான் இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ணல. எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூவி. இந்த படம் சரவணன் என் நண்பர் எடுத்த படம் இது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு வில்லனாக நடிக்கிறேன், இது வரைக்கும் ஒரு மூணு படம் எடுத்துக்கிற போல் இருக்குது, ஒரு சீரியல் ஒன்று எடுத்திருக்காரு. இந்த மூணு படத்துலேயும் வந்து
நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். இது சீரியலும் நிலையாக நடிச்சிருக்கேன். நல்ல நண்பர், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட சம்பாதிக்கிறாரு. அவர் ஒரு ஆர்வம் படத்தில் ஷைன் பண்ணணும் சொல்லி, ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும், நல்ல பணம்னு சொல்லி பணம் கொண்டு வர்றாரு. இங்கே படம் போடுறாரு, கிடைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஒவ்வொரு படத்துலேயும் திரும்ப படம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார், படம் எடுக்கக்கூடாத மனநில வந்தாலும் திரும்ப அது மேலே ஒரு ஈர்ப்பில் திரும்ப பண்ணுவார் படத்தை. திரும்ப கஷ்டப்படுவார், திரும்ப படத்தை எடுப்பார். இப்போ கடைசியில் இந்த படம் வந்து ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு டிஸ்கஷனில் ஃபைனலாக முடித்த பிறகு இந்த டைட்டில் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க. சொன்ன அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறேன், நான் தான் மெயின் வில்லன் நடிக்கிறேன் இந்த படத்தில். தவறாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்துறார், வில்லன் நடிக்கிறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்துறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து வில்லன் நடித்த பிறகு டைட்டில் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னமோ வச்சிருக்கார் போல் இருக்குது டைட்டில். எனக்கு திடீர்னு ஒரு நிமிஷம் நினைக்கல, நான் பட்டுன்னு பித்தளை மாற்றி அப்படி டைட்டில் வைக்க சொன்னேன். எல்லாம் சிரித்தாங்கன்னா சார் பித்தளை மாற்றின்ற சார், நான் இந்த பித்தளை மாற்றி வந்து மனசு நொந்து என் மனசில் பெரிய பாதிப்பு, உங்களை பார்த்தவொன்னே தான் இந்த டைட்டில் ஞாபகம் வருது எனக்கு. இல்லை டைட்டில் என்ன மீன் எதுக்கு? நாங்கள் இப்போ பித்தளை மாற்றினேன்னா உங்களுக்கு சரி நிறைய பேர் தெரியாது. பித்தளை மாற்றி ஈக்குவல் டு ஃப்ராடு, பித்தளை மாற்றி ஈக்குவல் டு சீட்டிங், பித்தளை மாற்றி ஈக்குவல் டு பொய் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கலவை தான் பித்தளை மாற்றி. எதுக்கு இதுக்கு இந்த படத்துக்கு பேர் சொல்கிறேன் நாங்கள்? ஆமாம், நீங்கள் வைக்கிற கேரக்டர்லாம் பாருங்களா, அதில் நடித்த ஹீரோ வந்து ஐ மீன் டாக்கிங் அபவுட் கேரக்டர், மெஜாரிட்டி பற்றி பேசல. இந்த கேரக்டர் வந்து ஹீரோ பித்தளை மாற்றி நடித்த வில்லன் கேரக்டர், நானும் அதில் ஒரு பித்தளை மாற்றிய கேரக்டர். அதில் நடித்த ஒரு வில்லி டிஆர்ஓ டிப்டி ரெவன்யூ ஆஃபீஸர், அந்த அம்மாவும் ஒரு பித்தளை மாற்றி கேரக்டரு. எல்லாமே ஃப்ராடாக நடிக்கிறாங்க. இதில் பொய், பித்தளாட்டம், அதான் பித்தளாட்டம், அது பேர் தான் பித்தளை மாற்றி, இதெல்லாம் மனசில் வருது. அதான் இந்த பேர் பித்தளை மாற்றி வைக்கலான்ற சொல்கிறதோட எனக்கு சரவணை பார்த்தோன்னு பித்தளை மாற்றி வைக்கணும்னு தோணுது. எதுக்கு பித்தளை மாற்றினா, அந்த படம் கஷ்டப்படுற எடுக்கிறாரு, அங்கே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய ஜாம்பவனுங்க சில ஒரு குரூப் நான் சொல்லுது, தயவுசெய்து படம் எடுக்காதீங்க, படம் எடுத்தால் இங்கே ஏமாத்துறாங்க, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசரில் வந்துட்டு ரோடுக்கு வந்துடுறாங்க அப்படின்றாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து இவர் படம் எடுக்கும்போது டிஸ்கஷன்லேருந்து படம் முடிவுக்கு நல்லா பேசுகிறாங்க, ஃபைனலாக படம் முடிய ஸ்டேஜில் வந்து இவர் ஏமாத்திடுறாங்க. ஏமாத்துறாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியல, அதில் ஏமாத்துறாங்க. தேட்டர் பேசிட்டு கொடுக்குற தேட்டர், பேசுகிற தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. பப்ளிசிட்டி இவ்வளோ பணம் வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க. செலவு பண்ணாலும் ஒருத்து கிடைக்க மாட்டேங்குது. பேப்பரில் ஆடு கொடுக்குறாங்க, மூணு ஷோன்றாங்க. தேட்டரில் பார்த்தா ஒரு ஷோ தராங்க, அந்த ஒரு ஷோ எப்போ தராங்கன்னா எப்போ கூட்டம் வரல அந்த ஷோ தராங்க. இதெல்லாம் பேர் என்ன பேர்? இதெல்லாம் இது ஃப்ராடு தானே, இது ஏமாத்துறது, பயங்கர பித்தளை மாற்றி, அதுதான் இது பித்தளை மாற்றி.